சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சித் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சித் தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரப்படுத்தி தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், சேலம் மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த தலித் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த ஆதிக்க ஜாதியைச் சேர்ந்த தினேஷ்குமாரை ஜாமீனில் வெளிவராதபடி சிறையில் வைத்தே விசாரணை செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சிறுமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாளை சேலத்தில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்பட திராவிட கட்சிகள், சமூக அமைப்புகள் கலந்து கொள்ள உள்ளதாக தொல் திருமாவளவன் கூறினார். இதையடுத்து டிசம்பர் 10 தேதி திருச்சியில் நடைபெறும் தேசம் காப்போம் மாநாட்டில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த மாநாடு அகில இந்திய அளவில் உலகமே திரும்பி பார்க்கும் மாநாடாக அமையும் என்றும் இது ஒரு திருப்பு முனையாக அமையும் எனவும் தொல் திருமாவளவன் கூறினார். 13 படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாளை சேலம் மாநகரில் எனது தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அந்த வழக்கில் கைதாகியுள்ள குற்றவாளியை ஜாமீனில் வெளியே விடாமல் சிறையில் வைத்தவாறே வழக்கை விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் டிசம்பர் 10 நடைபெறவுள்ள தேசம் காப்போம் மாநாடு குறித்து அவங்க அங்கே மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த மாநாட்டில் குறைந்தது 10 லட்சம் பேர் பங்கேற்க என்கிற அடிப்படையில் மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் என்று சிறப்பு செயற்குழு அனைத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்கான வேலைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு ராகுல்காந்தி அவர்களும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி மற்றும் சுதாகர் ரெட்டி ஆகியோரும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் உட்பட தோழமை கட்சிகளின் தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் என்பது இந்த மாநாட்டினுடைய சிறப்பாகும். இந்த மாநாடு அகில இந்திய அளவில் அரசியல் அரங்கில் ஒரு மாபெரும் அதிர்வை ஏற்படுத்தும் இந்திய அரசியலின் திருப்பு முனையாகவும் இந்த மாநாடு அமையும் என்று. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
வேலூர் மாவட்டம் ஆற்காடு அடுத்த வரகூர் கிராமத்தில் வேலூர் கிழக்கு மாவட்ட விடுதலை கட்சியின் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பனைவிதை நடுதல், கட்சி கொடியேற்றுதல் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இயற்கை வளம் மற்றும் பாரம்பரியம் காக்கும் வகையில் பனைவிதைகள் நடும் நிகழ்வும் நடைபெற்றது. திமிரி ஒன்றிய செயலாளர் போ சுதாநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பனைவிதைகள் விதைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இதில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடியேற்றி பனை விதை நடுதல் நிகழ்ச்சி இன்றைக்கு வருகூர் திமிரி ஒன்றியத்திற்குட்பட்ட வருகூர் கிராமத்திலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே ஏராளமான கட்சி தோழர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டது சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட கட்சியினுடைய கொடியை ஏற்றி இனிப்பு வழங்கிய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் குண்டா சார்லஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பினை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கிற சுதானந்தம், திமிரி மேற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி சுதானந்தம் உள்ளிட்டவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ரமேஷ் கர்ணா, பாலாஜி, சம்பத், சசிகுமார் போன்ற நிர்வாகிகளுக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று வருகிற மெயின் ரோட்டிலே வருகிற வாரத்திலே கொடியேற்ற வேண்டும் என்று இந்த பகுதியில் இருக்கிறவர்களெல்லாம் மாவட்ட செயலாளத்திலே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி அன்று தேசம் காப்போம் மாநாட்டிற்கு இந்த பகுதியிலே இருந்து 200 பெண்களை திரட்டி வருவோம் என்று ஒன்றிய செயலாளர் சுதானந்தம் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வேலூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 300 வாகனங்களே செல்வதாக மாவட்ட செயலாளத்திலே இந்த பகுதியுடைய நிர்வாகிகள் எல்லாம் உறுதியளித்ததன் அடிப்படையில் அதற்கான களப்பணிகளை துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை பாரிமுனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வணிகரணி சார்பில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்லதுரை தலைமையில் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டது. துறைமுகம் தொகுதி செயலாளர் வில்லாளன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறுத்தை நாராயணன், பழக்கடை வெங்கடேசன், பாபு, வேணுகோபால், ஏழுமலை, முருகன், கண்ணன், தினேஷ், ராஜி, அண்ணாமலை, சக்திவேலு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பரவலாக டெங்கு காய்ச்சல், பன்றிக் காய்ச்சல் என்று பலவிதமான மர்ம காய்ச்சல் நோய்களால் பாதிக்கப்பட்டு இதுவரை அறிவிக்கப்பட்ட மரணங்களே 20க்கும் மேற்பட்ட மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் தமிழக அரசால் அறிவிக்கப்படாமல் பதிவு செய்யப்படாமல் நிறைய மரணங்கள் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது எந்த வகையான காய்ச்சல் என்று இன்னும் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிக்கப்படாத நிலையில் இப்படிப்பட்ட ஒரு உயிரிழப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகுந்த ஆழ்ந்த கவலையும் தமிழக அரசுக்கு ஒரு வன்மையான கண்டனத்தையும் இனிமேலும் இதுபோல் தொடரக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையும் விடுக்கிறது. அதே நேரத்தில் மருத்துவர்கள் இதற்கு ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொள்ள தேவையில்லை, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளால் பயனில்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த சுகாதார சீர்கேட்டை கண்டிக்கிற வகையிலும் மக்களுடைய அந்த நலனை பாதுகாக்க வேண்டும் என்கிற சமூக அக்கறையிலும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய துறைமுக தொகுதியில் உள்ள இந்த ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பந்தர் தெருவில் எங்களுடைய கட்சியின் வணிகரணியின் சார்பில் நிலவேம்பு கஷாயத்தை தயார் செய்து இங்குள்ள பொதுமக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் வழங்கி வருகிறார்கள். ஆக இந்த தமிழ் மருந்தின் மூலமாகத்தான் இந்த மர்ம காய்ச்சல் கட்டுப்படும் என்கிற ஒரு நிலையில் இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். இதை பின்பற்றி விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய மாவட்டத்தில் இன்னும் மேலும் நிறைய இடங்களில் இதுபோன்று நிலவேம்பு கஷாயத்தை வழங்க இருக்கிறார்கள். எங்களுடைய எழுச்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க இந்த சமூக பணியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த பணியில் மத்தியசனுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய வணிகரணி அமைப்பாளர் சிறுத்தை நாராயணன், இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகளாகிற வெங்கடேசன், பாபு, இந்த தொகுதியினுடைய தொகுதிச் செயலர் வில்லாளன், பகுதி துணைச் செயலர் கண்ணன் உட்பட நிறைய தோழர்கள் இதிலே தங்களுடைய பங்களிப்பை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இது மேலும் தொடரும்.
மக்கள் நல பணிகள் விடுதலை சிறுத்தைகள் தங்களை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொள்வார் என்று எங்களுடைய எழுச்சி தமிழர் சார்பிலே நாங்கள் இதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சேலம் அன்னதான பட்டியல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் மாநகர ஒருங்கிணைந்த சட்டமன்ற தொகுதி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட நெறியாளர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சேலத்தில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மாநகரம் சார்பில் பெரும் திரளாக பங்கேற்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுதந்திரம், சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் தெற்கு சசிகுமார், மேற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெண்மணி, மண்டல செயலாளர் ரா. நவரசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சேலம் மணிப்பால் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் மாவட்ட இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில துணைச் செயலாளர் சிவா இனியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சேலத்தில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மாநகரம் சார்பில் பெரும் திரளாக பங்கேற்பது, வரும் 8ஆம் தேதி சேலத்தில் நடைபெறும் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மாநகர மாவட்ட அமைப்பாளர் சதீஷ், கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் அறிவழகன், வடக்கு மாவட்ட அமைப்பாளர் சமுராய் குரு, மாவட்ட நெறியாளர் ப. தாமரைச்செல்வன், மண்டல செயலாளர் ரா. நவரசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட பொருளாளர் ரவிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் டிசம்பர் 10ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் மாநாடு தொடர்பாக வரும் 8ஆம் தேதி அவிநாசியில் ஈரோடு, கோவை, நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளை தொல் திருமாவளவன் நேரில் சந்திக்க உள்ளது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் திருப்பூருக்கு வருகை தரும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுப்பது, திருச்சியில் நடைபெறும் மாநாட்டிற்கு திருப்பூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்று கலந்து கொள்வது என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பழ சண்முகம், வடக்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி, மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வம், தெற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் பரமசிவம், ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் டிசம்பர் 10ல் தேசம் காப்போம் மாநாடு குறித்து எழுச்சி தமிழர் அவர்களுடைய அரவலுக்கிணங்க 10 லட்சம் மேற்பட்ட சிறுத்தைகள் அணிதிரள வேண்டும் என்ற அறிவுரைக்கிணங்க திருப்பூரில் வடக்கு மாவட்ட சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட பொருளாளர் ரவிசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் திருச்சியில் நடைபெறுகிற மாநாட்டுக்கு 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் இங்கிருந்து பயணிப்பது எனவும், எதிர்வருகிற நவம்பர் 8ல் எழுச்சி தமிழர்கள் திருப்பூரில் மேற்கு மண்டல ஆயத்த கூட்டத்துக்கு தலைமை தாங்க வருகிறார். அந்த மாநாட்டு ஆயத்த கூட்டத்துக்கு எழுச்சி தமிழர்களுக்கு சிறப்பான வரவேற்பும், அதேபோல நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக பங்கெடுத்து அந்த கூட்டத்தை சிறப்பிக்க வைப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட, மாநில மண்டல துணை அமைப்பாளர் அனைவரும் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் அறிவித்திய நிதியை வழங்க வேண்டும், அவருடைய தலைவர்களுடைய எழுச்சி தமிழர் கையில் கொடுத்து அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்வது எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அனைவரும் வருகை தந்து இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ரபு அன்புச்செழியின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொருளாளர் முகமது யூசுப் மற்றும் மாவட்ட நிர்வாக நெறியாளர் சூக விடுதலை செழியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தேசம் காப்போம் மாநாட்டிற்கு ஆட்கள் வரவழைத்தல், ஒவ்வொரு பகுதியிலும் சுமார் 100 பெயர் பலகை வைத்தல் உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் கட்சியின் மாநில மாவட்ட பகுதி வட்ட பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
அருகே கொங்கனாபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் சே ஐயாவு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாவட்ட நெறியாளர் ப தாமரை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் சேலத்தில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநகரம் சார்பில் பெரும் திரளாக பங்கேற்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம், மாவட்ட துணைச் செயலாளர் சக்திசேரன், எடப்பாடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர், பாண்டிச்சேரி, ஆலம் ரசாயன நிறுவன நிர்வாகிகள் மற்றும் தொழிற்சங்க தலைவர் ஆகியோர், கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மற்றும் சேலம் மாவட்ட நெறியாளர் ப தாமரைச்செல்வன் அவர்களை சந்தித்து தொழிற்சங்கம் ஆரம்பித்தது குறித்து ஆலோசனை நடத்தினர். அப்போது கடலூர் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் ஏகா கலியமூர்த்தி, தொழிற்சங்க நிர்வாகிகள் கோபு, வீரமணி, முத்துவேல், தங்கமணி, குமார், வேலு ஆகியோர் உடனிருந்தனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரான விடுதலை சிறுத்தைகளே.